அதிக இளைஞர்கள் இருக்கிற நாடு நம்ம நாடு. 57% இளைஞர்கள் இருக்கிறார். உலகத்தில் எந்த நாட்டிலும் அத்தனை இளைஞர்கள் கிடையாது. ஜப்பான் மாதிரி நாடுகள் நீங்கள் எடுத்தால் மூத்தவர்கள் அதிகம், இளைஞர்கள் குறைவு. ஆகவே அந்த நாடு இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறது. மூத்தவர்களுக்கு உணவளிக்க உற்பத்தியில் ஈடுபட இளைஞர்கள் இல்லையே, இளைஞர்களை உருவாக்கி ஆக வேண்டுமே என்று அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ரஷ்யாவின் நிலையம் அதுதான். ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லுகிறார், அதிக குழந்தை பெற்றுக் கொண்டால் அவார்டு தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். இதுதான் பல நாடுகளின் நிலை. ஆனால் இந்தியா இன்றைக்கு அதிக இளைஞர்களை கொண்டிருக்கிற நாடு. உழைக்கும் சக்தி இங்கே குவிந்து கிடக்கிறது. ஆனால் உழைக்க வழி இல்லை, உழைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய துப்பில்லை, செய்வதற்கான எந்த முயற்சியும் இல்லை. ஆனால் வாய் மட்டும் பெரிய காது வரை நீளுகிறது. அவர் அறிவித்த பல திட்டங்கள், ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா என்றெல்லாம் அறிவித்த எந்த திட்டமும் டேக் ஆஃபே ஆகல, எடுக்கவே இல்லை, தொடங்கவே இல்லை. இப்ப மோடி நீங்க சொல்லுங்களேன், இப்ப அல்லது இப்ப பேசுகிறவர் சொல்லுகிறாரா, நான் அறிவித்த இந்த திட்டத்தால் இன்ன பலன் கிடைத்தது, இத்தனை பேருக்கு இன்னது நடந்தது, இத்தனை தொழிற்சாலை புதிதாக வந்தது என்று எதையாவது சொல்ல முடியுமா? நீங்க கோயில் கட்டியிருக்கீங்க, பட்டேலுக்கு சிலை சிறந்திருக்கீங்க, பார்லிமெண்ட் கட்டிடம் கட்டியிருக்கீங்க, இந்த மாதிரி காரியங்கள் நீங்க பண்றீங்க. ஆனா எத்தனை தொழிற்சாலை திறந்தீர்கள், எத்தனை மின் நிலையம் திறந்தீர்கள், இருக்கிற பொதுத்துறையை விற்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து அதற்கான சட்டங்களை திட்டங்களை போடுகிறீர்கள். ரயில்வேயே விற்கலாமா விற்பதற்கான நடவடிக்கை துரிதப்படுத்தி விட்டீர்கள். அரசுக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களையும் விற்பதற்கான ஒரு பொது முடிவை எடுத்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், அதுக்கு டெண்டர், அதுக்கு மற்றது என்று அறிவித்து செயல்படுத்த தொடங்கிய போதுதான் நம்முடைய நாட்டிலே வலுவான எதிர்ப்பு எழுந்தது. தொழிலாளர்கள் எதிர்த்தார்கள், தொழிற்சங்கங்கள் எதிர்த்தன. இன்றைக்கு அதுவெல்லாம் சற்று மட்டுப்பட்டு நிற்கின்றன. இல்லாவிட்டால் இந்நேரம் எல்லாவற்றையும் விட்டு தீர்ந்திருப்பார். இருக்கிறதை விற்பதற்கு வழிபார்க்கிறார்களே தவிர புதிதாக உருவாக்க அவர்கள் கையில் ஒன்றுமில்லை.